ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைத்ததன் மூலமாக இந்த துறை மேலும் மேம்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரலில் உள்ள தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் 3 ரயில்வே வழித்தடங்கள் தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே திட்டப்பணிகள் குறித்தும் விளக்கம் அளித்த ஜான் தாமஸ், நடப்பு 2019-20 நிதியாண்டில் ஆகஸ்ட் வரை தெற்கு ரயில்வே ஒட்டுமொத்தமாக 8% வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றார். மேலும் தீபாவளிக்கு பயணங்களின் காத்திருப்பு பட்டிகளை பொறுத்து கூடுதலாக ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும் என தாமஸ் தெரிவித்தார்.